வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராகவன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மஞ்சப்பை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, விமல் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க. தாத்தா ராஜகிரண் தான் அப்பா அம்மாவா அன்பாக பாசமாக வளர்த்து ஆளாக்குறாரு. பெரிய ஆளான விமல் சிட்டியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்க்குறாரு. ஹீரோயினை சந்திக்கிறாரு, ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. விமலுடைய வாழ்நாள் லட்சியம் என்னென்னா, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறது தான். அது ஒரு 3 மாதத்தில் நிறைவேறப்போகுது அப்படின்றதுனால, இந்த 3 மாதத்துக்கு இடையில் தாத்தாவோட சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்க தாத்தாவை சிட்டிக்கு வர வைக்கிறாரு. தாத்தாவும் டவுனுக்கு வந்து பேரனோட செட்டில் ஆகிறாரு. வந்த இடத்துல அவருடைய வெள்ளந்தியான நடவடிக்கையால் முதல்ல பேரன் குடியிருக்கிற காம்பவுண்டுக்குள்ளே பிரச்சனை வருது. அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஹீரோ வேலை செய்கிற ஆஃபீஸில் பிரச்சனை வருது. அப்புறம் அவனுடைய வாழ்நாள் லட்சியமான அமெரிக்கா பிரயாணமே ரத்து ஆகிற அளவுக்கு பிரச்சனையாகுது. ஒரு கட்டத்தில் இவர் செஞ்ச எல்லா காரியமுமே நன்மையில் தான் முடியுது அப்படின்னு எல்லோரும் உணரும்போது தாத்தா இவங்க எல்லாரையும் விட்டு போயிடுறாரு. போன தாத்தா என்ன ஆனார் அப்படிங்கிறதா மீதி கதை. படத்துடைய கதைப்படி பார்த்தா ராஜ்கிரண் தான் இந்த படத்துடைய ஹீரோ. ராஜ்கிரணியும் இந்த கதையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ நல்ல சினிமா கொடுத்துருக்கலாம், ஆனால் நாடகத்தனமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலலாம் 25 வருடங்களுக்கு பின்னால் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னே எடுத்த படம் மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனையுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பேரரசு ரசிகர்கள் கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்னா பார்த்துங்களேன். கதையில் விறுவிறுப்போ திருப்பங்களோ அல்லது சுவாரஸ்யமோ எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு போய் படத்தை முடிச்சிட்டாங்க. இதே கதையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் திரைக்கதையில் மெனக்கெட்டிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமே கொடுத்துருக்கலாம். இந்த படத்தை எடுத்தது ஒரு டைரக்டரு, இந்த படத்தை தயாரித்தது இன்னொரு டைரக்டரு, இதை வாங்கி வெளியிட்டது இன்னொரு டைரக்டர். 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை சுமார் 5.5 கோடி ரூபா செலவில் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 12 கோடி ரூபா வரைக்கும் விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு யாராவது சிக்கினா தலையில் கட்டிடலான்னு பார்த்தாங்க. யாரும் சிக்காததுனால இவங்களே இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ்நாடு பூரா இன்றைக்கி நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஆனால் படத்துடைய ரிப்போர்ட் சரியில்லாதனால நாளையிலேருந்து வசூல் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமாராக ஒரு 2 வருஷம் ஓட வேண்டிய மெகா சீரியலை பெரிய திரையில் 2.5 மணி நேரத்தில் பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.